கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து 80 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை 2 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாகர்கோவில் அருகே உள்ள வடலை விளை பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டேஸ்வரன். தனியார் நிறுவன ஊழியரான அவர் சென்னையில் படிக்கும் தனது மூத்த மகனை பார்க்க மனைவி மற்றும் இளைய மகனுடன் கடந்த வெள்ளிக்கிழமை புறப்பட்டு சென்றார். அவரது வீட்டில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாய்க்கு உணவு வைக்க பக்கத்து வீட்டு பெண் சென்றபோது ஆண்டேஸ்வரின் வீட்டிற்குள் நாய் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த அவர் வீட்டின் பின்பக்கம் சென்று பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண் காவல்துறையினருக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைத்து விசாரித்து வருகின்றனர். சுமார் 80 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக வீட்டின் உரிமையாளர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார்.